என் வாழ்க்கையோட ஆரம்பத்துல கஷ்டங்களையும் வலிகளையும் மட்டுமே சந்திச்சவனா. டீச்சர் ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய மாணவர்களோட புன்னகைதான் என்னோட எல்லா கஷ்டங்களுக்கும் மருந்தா அமைஞ்சது. இவங்கதான் என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய பிள்ளைகளா, என்னுடைய தம்பி தங்கைகளா, இவங்க எல்லாரையும் நான் பாக்குறேன் என சொல்லும் போதே ஆசிரியை மகாலட்சுமியின் குரல் நெகிழ்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிடப் பள்ளியின் ஆசிரியை மகாலட்சுமி. பள்ளி மாணவர்களுக்கு முடிவெட்டி விடுவது, குளிப்பாட்டி விடுவது, சாப்பாடு ஊட்டி விடுவது என கல்வியை தாண்டி அவரது ஒவ்வொரு செயலிலும் தாயுள்ளம் பளிச்சிடுகிறது. 2006 வருஷம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த இங்க மலைவாழ் மக்கள் அப்புறமா ஆதரவற்ற குழந்தைகள் அதிகம் படிக்கிறாங்க. படிப்போட வாசனையே தெரியாதிருந்த மக்களுக்கு இந்த குழந்தைகள் மூலமா தான் கல்வியோட மனத்தையே உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த புதுசுல மாச கணக்குல முடிவெட்டாம அழுக்கு உடைகள்ல இருக்கிற மாணவர்களை பார்த்து ரொம்பவே தகச்சு போனேன். எல்லாரும் முடிவெட்டிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும்னு கண்டிப்பா சொன்னேன். ஆனா அடுத்த நாள்ல இருந்து நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு லீவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விசாரிச்சப்பத்தான் அவங்க முடிவெட்ட கூட காசு இல்லாத நிலையில இருக்கிறது தெரிஞ்சது. ரொம்பவே துடிச்சு போயிட்டேன். நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியம் முக்கியம். கூச்சம் பார்த்தா குழந்தைகளோட முகத்துல புன்னகை மலராது அப்படின்னு நானே முடிவெட்ட ஆரம்பிச்சேன் என்று சொன்னதும் நமக்குள் கிடுகிடுவென உயர்ந்து நிற்கிறார் மகாலட்சுமி. ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெட்டி விடுவேன், ஹேர் ஸ்டைல் கோணலா இருக்கும், அதுக்கும் கூச்சப்பட்டுக்கிட்டு சில பசங்க லீவ் போட்டுருவாங்க. அதனால ஒரு சலூன் கடைக்கு போய் ஒரு நாள் முழுக்க இருந்து முறையா முடிவெட்ட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா டீச்சர் மறுபடியும் நீங்க சொதப்பிடுவீங்களோன்னு பயந்தோம், ஆனா ரொம்ப நல்லா வெட்டிட்டீங்க அப்படின்னு பசங்களே பாராட்டினதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அப்போ ஆரம்பிச்சு 5 வருஷமா தினமும் குறைஞ்சது ஒரு 3 மாணவர்களுக்கு முடிவெட்டி விடுறேன். ஆரம்பத்துல ஒரு குழந்தைகளுக்கு முடிவெட்ட அரை மணி நேரம் எடுத்துக்குவேன், இப்போ 10 நிமிஷத்துல வெட்டி விடுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். நகம் வெட்டி விடுறது, குளிப்பாட்டி விடுறது, இதையும் செஞ்சு விடுறேன். இதெல்லாம் அவங்களை இன்னும் நெருக்கமா உணர வைக்கிறது என்கின்ற மகாலட்சுமி மாணவர்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவதையும் வழக்கமாக செய்து வருகிறார். இந்த பள்ளிக்கூடத்துல மொத்தம் 300 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுல 10 பேரை தவிர மத்தவங்க பள்ளியில இருக்கிற விடுதியில தங்கி படிக்கிறாங்க. பெற்றோர்களை பிரிஞ்சு விடுதியில இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை, அவங்க உணர்வுகள் எப்படி இருக்கும்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். அதனால அவங்களுக்கு நானே சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிச்சேன். பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் மாலை நேரங்கள்ல அவங்க கூட சேர்ந்து விளையாடுவேன். மாணவர்களோட படிப்பு எந்த வகையிலும் பாதிக்காத வகையில இந்த அன்பும் அரவணைப்பும் இருக்கும். நாம எதுக்கு குளிக்கணும், எதுக்கு சுத்தமா இருக்கணும், நோய் வராம இருக்க என்னென்னலாம் செய்யணும், பாடப்புத்தகம் தாண்டிய அறிவு சார்ந்த விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பல விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பேன் என்று மகாலட்சுமி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாணவர்கள் ஓடி வந்து அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். பள்ளி மேலாண்மை குழு மூலமா முகநூல் நண்பர்கள் வழியே கிடைக்கிற பணத்துல இப்ப கூடுதலா ஒரு நபரை நியமிச்சிருக்கோம். அவரும் என்னோட சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு முடிவெட்டி விடுறாரு. பல கிராமிய கலைகள் வழியே பாடங்களை சொல்லி கொடுக்கிறோம். அதனால மாணவர்கள் மகிழ்ச்சியோட படிக்க வர்றாங்க. இவங்களோட என் பையனும் இதே ஸ்கூல்ல 1வகுப்பு படிக்கிறான், அவனுக்கும் நான் தான் முடிவெட்டி விடுறேன் என்று புன்னகைக்கிறார் மகாலட்சுமி. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.